பண்ணிட்டு வந்திருக்காரு. இனிஷியலாக வந்து அவருக்கு வந்து வியூஸே வரலையாமா, எப்படின்னா ஒரு வியூ ரெண்டு வியூ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அவருக்கு வந்து லவ்வும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவர் வந்து லவ் பண்ணிட்டு வந்திருக்காரு, அந்த லவ்வும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து ரொம்ப இதாகிடுது, டிப்ரெஷன் ஆயிடாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, ஏன்னா நம்ம உயிருக்கு உயிராக லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டான்னு தெரியும் போது சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அந்த அந்த செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நரகத்தையே வந்து தொட்டுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்மளோட அழுகையும் சரி நம்மளோட ஃபீலிங்ஸும் சரி நம்ம வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்மளோட மைண்டை வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு வந்து டைவெர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால வந்து மதன் கௌரி என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட மைண்டை வந்து யூடியூப்பில் வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காரு, அதாவது யூடியூப் சரி வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இனிஷியலாக வந்து அவருக்கு வந்து வியூஸே வரல, ஒரு 4 வியூ 5 வியூ மாதிரி தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அவர்